ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை விநாயக சதுர்த்தி வாழ்த்து வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட சொல்லுவதில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி நேற்று கேள்வி எழுப்பியிருந்தோம். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் இந்த கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. முதன் முதலாக தமிழகத்தில் விநாயக சதுர்த்தி நாளுக்கு விடுமுறை அறிவித்த அரசு எது? நீங்கள் சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு முதன் முதலாக விடுமுறை அறிவித்தது திமுக அரசு, அன்றைய முதலமைச்சர் திரு அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விநாயகர் சதுர்த்திக்கு அரசு விடுமுறை அறிவித்தது அண்ணா அவர்கள். இன்றைக்கு திமுக கட்சி, திமுகவினுடைய ஆட்சி பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்துவிட்ட பாதையிலிருந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து சொல்லாதது. திமுகவை சார்ந்த ஒரு எம்பி இந்து அறநிலைத்துறை அவர்களுடைய துறை சம்பந்தமாக போட்ட வாழ்த்துக்கும் கூட கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அண்ணா அவர்கள் விடுமுறை அளித்தது ஏதோ ஒரு சமயம், ஒரு மதம், அவர்கள் சார்ந்த பண்டிகை என்று சொல்வதற்கில்லை. நேற்று பாரதிய ஜனதா கட்சியில் புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க, இஸ்லாமியர்களும் வந்து விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு சென்றிருந்தார் என்றால், முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் அவர்களுக்கு ஒரு ஒரு தமிழனும் கூட சாதி மதம் அடையாளத்தை தாண்டி விழா எடுக்கின்றோம். இதை அண்ணா அவர்கள் விடுமுறையாக அறிவித்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். அவர்கள் வழியில் வரக்கூடிய இந்த ஆட்சி எந்த அளவுக்கு இதிலிருந்து தன்னுடைய நிறை தவறி இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்து அறநிலைத்துறை வாழ்த்து சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அவர்கள் செய்த ஒரே தவறு அவருடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டும். காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த வாழ்த்தும் தவிர அந்த வாழ்த்து அனைவருக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகையை பொறுத்தவரை இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிரித்து பார்ப்பது கிடையாது. அந்தந்த மத நம்பிக்கையை நான் வாழ்த்து சொல்லும் பொழுது அந்த மதத்தினருக்கு அவர்கள் மீதும் சரி, அவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாந்தம் வருகிறது. இதை முதலமைச்சர் அவர்கள் நேற்று செய்ய தவறியிருக்கின்றார்கள். வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதை போன்று அவருடைய எம்பிக்களும் கூட ஹிந்து அறநிலைத்துறை வாழ்த்து சொல்லியிருப்பதை குறை கூறியிருப்பது அதைவிட பெரிய தவறு. ஆனால் இது கொள்கை பிடிப்பு என்று சொல்வதற்கு எதுவும் இல்லைங்கண்ணா. இது வந்து முதலமைச்சராக தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். முதலமைச்சர் எல்லா மதத்தையும் எல்லா சமய மக்களையும் அரவணைத்து செல்கின்றாரா என்பது. அதில் தீபாவளிக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று அவர்களுடைய நிலைப்பாடு, முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்து போட்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அனைத்து மதத்தையும் ஒன்றாக பார்ப்பேன் என்று சொன்னதற்கு எதிராக இருப்பது என்பது எங்களுடைய கருத்து. அதே போல எப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களை மட்டும் சார்ந்த கட்சி இல்லை, அனைத்து மதத்தையும் சார்ந்த கட்சி என்பதை ஒரு ஒரு நாளும் நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா அனைத்து மதத்துக்கும், ஜெயின் மதத்துக்கு நேற்று மிச்சாமி துக்குதம் இருந்துச்சு, ஜெயின் மதத்திற்கு, இந்து மதத்தினுடைய விநாயக சதுர்த்திக்கு, இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் அனைத்துக்கும் வாழ்த்து சொல்லுகின்றார். அந்த வாழ்த்து சொல்கிறது ஒன்றும் குறைஞ்சது அதிகமானது அரசியல் கிடையாதுங்கண்ணா. வாழ்த்து சொல்லுவது மூலமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை இன்னும் மேலோங்கி செல்லுகின்றோம். ஆனால் முதலமைச்சரே வாழ்த்து சொல்லாத பொழுது அவர்தான் மத அரசியல் செய்கின்றார் தமிழகத்தில் என்பது மற்றும் ஒரு முறை ஊர்ஜிதமாகிறதோ தவிர, பாரதிய ஜனதா கட்சியை மத அரசியல் செய்கின்றார் என்று முதலமைச்சர் சொல்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. முதலமைச்சர் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பண்டிகைக்கும் சொல்லுகின்ற வாழ்த்தை இதே போல் சொல்லிவிட்டு, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் சொல்லிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குற்றம் சாட்டட்டும். அவரே ஒரு மதத்திற்கு வாழ்த்து சொல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்து மதம் சார்ந்த அரசியல் செய்கின்றார் என்று சொல்லுகின்ற கருத்தை சாமானிய மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அண்ணா? ஒரே ஒரு இது, இப்போ வந்து அடுத்த தலைமுறை வந்து அரசியலுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள். ஆனாலும் கூட அந்த பழைய பாட்டை, அதாவது அனைத்து கட்சியினருமே வந்து வார்த்தை போரில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வர்றீங்க. எல்லா கட்சியுமே சொல்கிறேன் நான், அது அந்த ட்விட்டர் இதுலேயும் சரி அதுலேயும் சரி. இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு மோசமான ஒரு வழிகாட்டுதான் இருக்காதா? ஆனால் நிச்சயமாக அரசியலை பொறுத்தவரை தமிழகத்திலே அது கருத்தியல் அடிப்படையில் இருக்க வேண்டும், கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த மாற்று கருத்தும் இல்லை, நீங்கள் சொல்வது நல்ல ஒரு யோசனை தான். அந்த நேரத்தில் யாருமே இன்னொருவரை தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. நீங்கள் கேட்குறது எனக்கு என்ன அர்த்தம்னு புரியல. மேபி நேற்று நிதியமைச்சர் அவர்கள் கருத்தை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
நிதியமைச்சர் அவர்கள் ஒரு கருத்து போடுறார் சாயந்தரம் 5 மணிக்கு அவருடைய முகநூலில். அதற்கு நான் 1 மணி நேரம் கழித்து நான் பதில் கொடுக்கின்றேன். அவர் போடுகின்ற கருத்து நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் போடுகின்ற கருத்துக்கு சமமாக. அதற்குத்தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த மதுரை இந்த சம்பவத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த செருப்பு வீசுறக்கே காரணம்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், அப்படி செருப்பு வீசுகிற காரணமாக இருந்தால் அந்த செருப்பு கூட ஒரு தரம் இருக்குது, அந்த தரத்துக்கூட நீங்கள் ஈடாக மாட்டீர்கள் என்று சொல்லியிருந்தேன். நான் சொன்னதில் எந்த விதமான தவறும் கிடையாது. காரணம், மிஸ்டர் பிடிஆர் என்ற மரியாதை கொடுத்திருந்தேன். அவர் வந்து எப்பொழுதுமே தாத்தா தன்னுடைய தந்தையார் அடையாளத்தை வைத்து அரசியல் செய்கின்றார், அதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாரு. அதனால் இனிஷியல் எடுத்துட்டால் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு கேட்டிருந்தேன். நான் கேட்டதில் எந்த விதமான தவறும் கிடையாது, மிக மரியாதையாக பதில் சொல்லியிருந்தேன். கருத்தியலை கருத்தியல் அடிப்படையாக, அதாவது எக்கானமி பற்றி அவர் ஒரு டிபேட் வைக்கிறார். நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு மட்டும் 52% வளரவில்லை, மகாராஷ்டிரா 68% வளர்ந்திருக்கிறது, கேரளா 68% வளர்ந்திருக்கிறது, குஜராத் 50% வளர்ந்திருக்கிறது. முதல் குவார்ட்டரில் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசனுடைய நிகர வருமானம் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லணும். திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார்கள், யூபி பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லுகின்றார்கள், இதற்கு பதில் சொல்லணும். இத்தனை காலமாக இருந்தால் கூட யூபி சரியில்லைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது யூபியினுடைய நிகர வருமானம், கவர்மெண்ட்டினுடைய ஓன் ரெவன்யூ வருமானம் எப்படி தமிழகத்தோட அதிகமாக இருந்துச்சு? இதெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். திராவிட மாடல் என்பது ஒரு நல்ல மாடலான்னு பேசலாம். திராவிட மாடல் என்பது இருக்குதான், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் சைட் ஸ்டெப் பண்ணிவிட்டு நீ பிஹெச்டி படிச்சியா, நீ நோபல் பிரைஸ் வாங்கினியா அப்படிங்கிற கேள்விக்கு உச்சநீதிமன்றமே குட்டு வைத்திருக்கிறது. அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன்னா, நாம் அரசியல் வந்திருப்பது நியாயமாக நேர்மையாக சுத்தமான அரசியல் செய்ய வேண்டும் என்று. இந்த சாக்கடை அரசியலுக்குள் செல்லக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நான் இருக்கின்றேன், கட்சியும் இருக்குது. ஆனால் நேற்று அவர் போட்ட ட்வீட்டுக்கு என்ன அர்த்தத்தை நீங்கள் பாருங்கள், நான் போட்ட பதிலடியும் நீங்கள் பாருங்கள். என்னை பொறுத்தவரை பேசியதற்கு நான் பேசியிருந்தோம் தவிர அவரை நான் எந்த காரணத்திற்கும் வம்பு கிழக்கவில்லை. எந்த வார்த்தைங்கண்ணா? ஆமாம், அவர் என்ன சொல்லியிருந்தார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருந்தார்? தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அண்ணாமலை சாபக்கேடு. சொல்வது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு சாபக்கேடு. நீங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடு கொஞ்சி குலாவி, உங்களுடைய மூதாதையர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடு கொஞ்சி குலாவிலியா? உங்களுடைய மூதாதையர் பாட்டு என்று சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையா? 1941 நீங்கள் சுதந்திரத்தை பற்றி என்ன பேசுனீங்க? சுதந்திரம் வேண்டாம் என்று நீங்கள் பேசவில்லையா? அந்த கட்சியினுடைய வழித்தோன்றலாக வந்து அமர்ந்து விட்டு என்னை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அது திமுகவில் யாருக்கும் அந்த அருகதை கிடையாது. உங்களுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தமிழக மக்களுக்கே தெரியும். ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து, திராவிடர் கழகத்திலிருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட எந்த விதமான ரிலேஷன்ஷிப் நீங்கள் வச்சுக்கலையா? ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் எம்பையராக மாறி இருக்கலாம். ஐயோ தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துறாதீங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துறாதீங்க, எங்களால் ஒரு குண்டூசி கூட செய்ய முடியாது. அப்படியே சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா இங்கிலாண்டிலிருந்து தமிழ்நாட்டை ஆளுங்க அப்படின்னு உங்கள் தலைவர்கள் சொல்லவில்லையா? வெட்கமானும் சூடு சொரணை இல்லாமல் பழைய சரித்திரத்தை மறைத்து விட்டு ஏதோ இவர்கள் இந்தியாவிற்கு போராடியவர்கள் போல் 2022 காட்டும் பொழுது பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த விஷயத்தை பொறுத்தவரை திமுக அதனுடைய பழைய அரசியல் பாணியிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த மிரட்டிடலாம், உருட்டிடலாம், இந்த பையன் வந்து கிராமத்திலேருந்து வந்திருக்கான், சாதாரண பையன், எங்கிட்ட பெரிய பவர் இருக்குது, இந்த மாதிரி மிரட்டி பார்த்தாங்கன்னா என் பதிலடி அப்படித்தானே இருக்கும். இதையெல்லாம் மிரட்டி பார்க்குறதுக்குலாம் நாங்கள் வரல. நாளைக்கு காலையில் துண்டு போட்டுட்டு நான் என்னுடைய விவசாய தோட்டத்தில் போய் விவசாயம் செய்வேன், பொழைச்சிக்குவேன். உங்களால் முடியுமா? பிடிஆர்னால் முடியுமா? முதலமைச்சரால் முடியுமா? நான் ஏதோ விதண்டாவாதத்துக்காக பேசுகிறேன். எனக்கு அந்த துணிவு இருக்குது, தைரியம் இருக்குது. நான் காலையில் கட்டில் போய் காட்டில் போய் படுத்து என்னால் தூங்க முடியும். நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் பஜ்ரோவிலேருந்து, ஃபார்ச்சுனர்லேருந்து, ரேஞ்ச் ரோவர்லேருந்து கிராமத்துக்கு வாங்க பார்க்கலாம். உங்களால் முடியாது. யாரோ ஒருத்தன், இத்தனை பேர் அரசியலில் இருக்காங்க, எந்த கட்சியாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு
நீங்கள் இவ்வளவு சமூக நீதி பேசுகிறீங்க. முதல் தலைமுறை பட்டதாரி எத்தனை பேர் திமுகவில் வந்திருக்காங்க, அரசியல்வாதிகளாக எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதில் யாராச்சும் தலையெடுத்து வந்தால் தகாத வார்த்தையில் பேசுவீங்க, ஆபாசம் காட்டுவீங்க, திட்டுவீங்க, ஐடிவிங்க வச்சு பேசுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டிட்டு போகிறக்கு நான் இயேசு கிடையாது, அடிச்சிங்கன்னா திரும்பி அடிப்பேன், அக்ரஷனாக இருந்தால் டபுள் அக்ரஷனில் வருவேன். இதனால் நான் எதை இழந்தாலும் அதை பற்றி கவலை போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னுடைய விவசாயமும் மாடும் தோட்டமும் இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா, மரியாதையாக அரசியல் திமுக செஞ்சால் மரியாதை இரட்டிப்பாக நான் கொடுப்பேன். தனிப்பட்ட முறையில் விமர்சனமோ தரம் தாழ்ந்தில்ல, ஒன்றும் இல்லை, தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்து போனாங்கன்னா பிடிஆருக்கு அந்த பதிலடி கொடுத்தது என்னை பொறுத்தவரை எந்த விதத்திலும் அது தவறு கிடையாது. அடைமொழி வச்சு கூப்பிடுங்க, அதை பற்றி கிடையாது. மோடியை நீங்கள் சாய் வாழான்னு சொன்னீங்க, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக உட்கார வச்சுட்டீங்க. சொல்லுங்கள், நான் ஆட்டை வைத்து பிழைப்பு நடத்துகின்றேன், ஆடுன்னு சொல்லுங்கள், என்னை ஒரு இடத்துல உட்கார வைக்கத்தான் போகிறீங்க திமுக, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை வைத்து நீ பெரியாள் பரம்பரை, நான் வந்து மிராசுதாரர், நான் வந்து ஏகாபத்தியத்திலேயே பெரிய ஆளாக இருந்து நீங்கள் காட்டினீங்கன்னா என்னுடைய பாரம்பரியத்தில், என்னுடைய விவசாயத்தில், என்னுடைய கிராமத்தில் எனக்கு அது பெருமை தான். நான் திரும்ப பேசுவதானே செய்வோம். அண்ணா, சீமான் அண்ணன் பேசுனதுக்கும் நான் பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிடிஆர் அவர்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதற்கு பதிலடியாக நான் பதில் சொல்லியிருந்தோனோ தவிர நான் மேடையில் நானாக செருப்பை எடுக்கவில்லை. பிடிஆர் அவர்களுடைய ட்வீட்டை நீங்கள் முதல்ல படிங்கண்ணா, படிக்கிற காரணக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சான்னு தெரியல. அவருடைய ட்வீட்டை நீங்கள் படிங்க, செருப்பை பற்றி என்னை பற்றி என்ன பேசியிருந்தார், அதற்கு கூட நான் பதிலடி சொல்லினா நான்லாம் தன்மானம் இருக்கக்கூடிய அரசியல்வாதி, எதையும் விற்று பொழைச்சி ஒருத்தர் கை கால் உட்காந்து இந்த பதவி வாங்கிலாம் வரல, பதவி கொடுத்துருக்காங்க அப்படி தான் வேலை செய்வேணும். இதை கட்டி பிடிச்சி தான் அந்த பதவியில் இருக்குன்னு அந்த பதவியில் உட்கார்றதுக்கு எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. இதை விட முக்கியமான பல வேலைகள் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அண்டி பிழைத்து ஒருத்தரை ஒட்டி பிழைத்து இப்படி தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அண்ணாமலைக்கு கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். இப்படி கண்ணியமாக பேசி தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த தலைவர் பதவியே தேவை கிடையாது.